ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம ப்ளூ பீட்டல் மூவி என்டையர் வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கேன். நம்ம இந்தியாலையும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஜஸ்ட் 2 hours மூவி, அதனால் ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருந்திருக்கு. அண்ட் என்டையர் படத்தை எப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் என்டையர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஆன மூவி. ஸோ நம்ம டிசி சைட்லேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு மூவியை நான் கம்பேர் பண்ணோம், கண்டிப்பாக நான் சசாம் மூவியை தான் சொல்வேன். அண்ட் இப்போ சசாமோட நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இப்போ இந்த படத்தையும் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் உள்ள ஒரு ஃபேமிலியோட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். என்டையர் படத்தோட கான்செப்ட் ஏன் ஃபேமிலின்னு சொல்கிறேன்னா, மெயின் படத்துலேயும் ஒரு ஃபேமிலி ஹியூமரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவை டெஃபினட்டாக நம்ம இவர் நம்ம முன்னாடி கோப்ரா கையில் பார்த்துருக்கோம், அதுவே செம்மையாக இருந்தது. அண்ட் அதோட சில வைப்ஸும் உள்ளே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி ப்ளூ பீட்டெல்லாம் மாறுறாரு, அண்ட் அந்த என்டையர் இதோட ஃபுல் ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாகட்டும் உள்ளே நல்லபடியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் ப்ளூ பீட்டல் மாறினதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த டெக்கை பிடிக்கிறது தான் வில்லன்ஸோட ஒரு மெயின் நோக்கம். ஸோ அவங்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இதுதான் வந்து என்டையர் கான்செப்ட். ஆனால் உள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் நான் ஸ்பாய்லராக சொல்ல மாட்டேன். நீங்கள் டேட்டா மூவி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக எனக்கு இந்த என்டையர் மூவிலேருந்து பிடிச்சதே அவங்க ஃபுல் ஃபேமிலி ஹியூமர் தான். அவங்க தான் படத்தோட ஃபுல் ஹார்ட் அண்ட் சோலாகவே மாறியிருக்காங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் அனாயிங்க தான் இந்த என்ன தான் எங்கள் பாடுன்னு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க தான் என்டையர் மூவியில் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு. அண்டு அவங்க தான் நம்ம மூவிக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்டாக பேலன்ஸாக கொண்டு போயிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோ சைடு வரும்போது அவர் இன்னும் அல்டிமேட்டு. ஸோ நார்மலாக டீனேஜர் மைண்ட் செட் அண்டு அதை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஹீரோ ப்ளூ இல்லாத போதும் செம்ம, அண்ட் ப்ளூ பீட்டில் மாறினா அது டோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக மாறிடுமா. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாங்க. ப்ளூ பீட்டிலோட காஸ்ட்யூம்லேருந்து அதோட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது, நம்ம வைல்டஸ்டான இமேஜினேஷன் கூட ஒரு வெப்பனாக கிரியேட் பண்ணிடுவோமா, அண்ட் அதை வந்து எப்படிலாம் வந்து விஷுவலாக சில 2-3 சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது விஷுவலைஸாக கொஞ்சம் நல்லபடியாகவே பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஆக்ஷனும் சூப்பராக இருந்ததுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் என்டையர் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது அதோட ஒரு ஸ்மார்ட்டஸ்டான ஏஐன்னு சொல்லுவேன். ஸோ ப்ளூ பீட்டிலே வந்து ஃபுல் ஏலியன் டெக்கு தானா, அண்ட் அது வந்து நிறைய வாட்டி நம்ம ஹீரோ சொல்லப்பிச்சு கேட்காம அதுவாகவே கொஞ்சம் ஹோஸ்ட் பாடியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது எதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அண்ட் இது எப்படி நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்கமிங் டேஸில். ஸோ ஓகே, இதெல்லாம் இதுக்கப்புறமா இவர் நம்ம டிசியூவில் வருவாரா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, நிறைய ரெஃபரன்சஸ்லாம் உள்ளே இருக்குது தான், ஆனால் கன்ஃபார்ம் அவர் வந்துடுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்னா மிட் கிரெடிட் சீன்ஸ் தான், அது டப்புன்னு ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இன்னும் தான் ரொம்ப கட்டசியில் வச்சுருப்பாங்க, எல்லாம் போஸ்ட் கிரெடிட் முடிஞ்ச அப்புறமா ஒரு சீன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்கமிங் நம்ம ப்ளூ பீட்டில் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் இந்த யூனிவர்ஸை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் வச்சிட்டாங்க. ஆனால் ஃபைனல் போஸ்ட் கிரெடிட் வச்சது அது ஆக்சுவலாக வெயிட் பண்ணியிருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு தான் சொல்வேன். ஏன்னா அதில் மேக்ஸிமம் எதுவும் அவ்வளோவா காமிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு இந்த மெக்சிகன் கல்ச்சர் ஸ்டைலை பற்றி அவங்க ஒரு சின்ன இது சொல்லிடுவாங்க. ஸோ அது உங்கள்கிட்ட ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். என்ன இருந்தாலும் அது ப்ளூ பீட்டல் கண்டினியூ ஆகும்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரீசன் இருக்குது. 1, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம ப்ளூ பீட்டல் மூவி எப்படியாச்சும் எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் மேலே எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிசியூவில் கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் ஜேம்ஸ்கனும் நல்லா கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக என்டையர் படத்தை வந்து இருக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் வச்சிட்டாரு. ஸோ எப்படியோ அப்கமிங் டிசியூவில் நம்ம ப்ளூ பீட்டில் தேவைப்படணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படி இந்த படம் அவ்வளோ பெர்ஃபார்ம் ஆகலைன்னா அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தா நல்லது. ஸோ அப்படி தான் அவர் ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காரு போல், அதனால் வேறு எந்த ஒரு பெரிய ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்தில் என்டையர் தரவே இல்லை. எப்படியும் படம் ஃபுல்லாக நல்லபடியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு லைக் சசாம் மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு மூவியை வேணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக எனக்கு ஒரு 2-3 இடம் ட்ரிகர் ஆயிருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்க்கும்போது அந்த மார்வலில் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது, லைக் நம்ம ஆண்ட் மேனாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் வெனம் சைடாக இருக்கலாம், அண்டு அது எல்லாத்தோட ஸ்பைடர்மேன் மூவி. ஸோ அது எல்லாத்தோட சில வைப்ஸ் அண்ட் அது நம்மளுக்கு வரும். அந்த ப்ளூ பீட்டில் ஓகே, அது காமிக்ஸ் அது தனியே வந்துருக்கு தான், ஆனால் என்ன இருந்தாலும் விஷுவலைஸ் சினிமேட்டிக் வைஸாக அங்கெல்லாம் மூவிஸில் ஏற்கனவே
அந்த வியூஸ் இதெல்லாம் காமிச்சிட்டாங்க அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்லேருந்து ஆக்ஷன் சீன்ஸ்லேருந்து. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்ம ஏதோ பார்த்ததே பார்க்குற மாதிரி எனக்கு லேஸாக ஒரு இடத்துல வைப் ஃபீல் ஆச்சு. ஆனால் மிச்சமீதி வைஸ் அவங்க அது என்டையர் காஸ்ட்யூம்லேருந்து இதோட என்டையர் யூனிவர்ஸ் வைப் ஸ்டோரியும் தனியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு லேஸாக ஒரு இடத்துல மட்டும் கிழிச்சு மிச்சமீதி வைஸ் மூவி நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக தேட்டரில் போய் தான் வித்து அந்த விஷுவல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்கள் மூவியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தாட்ஸ் அதுக்குள்ள கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளே தம்பிளப் இப்போ இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா நான் டெஃபினட்டாக 7 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தம்பிளப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.